ஒரு சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம்னா அந்த சம்பிரதாயத்துக்கு ஒரு கமெண்ட்ரி இருக்கு, வேதாந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் அருளி இருப்பாங்க. அப்போ ஆதிசங்கராச்சாரியர் அருளிய கமெண்ட்ரி வேதாந்த சூத்திரங்களுக்கு ஆதிசங்கர அருளிய விளக்கம் வந்து சாரீரிக பாஷ்யம், அதுக்கு மாயாவாத பாஷ்யம், சாரீரிக பாஷ்யம் அல்லது அத்வைத பாஷ்யம். அது பூரா வந்து எப்படி இருக்கும்னா, வேதாந்த சூத்திரத்தில் உள்ள விஷயங்கள் அப்படியே மலுக்கி 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 அப்படி மறைச்சு மறைச்சு உண்மைக்கு புறம்பா பேசியதுதான் மாயாவாதம். அந்த கமெண்ட்ரியை டிஃபீட் பண்ற வகையில் அடுத்தடுத்து எவ்வளவு கமெண்ட்ரி வந்தாச்சு. ஸ்ரீபாத் ராமானுஜ ஆச்சாரியர் ஸ்ரீபாஷ்யம் கொடுத்தார் வேதாந்த சூத்திரத்துக்கு, ஸ்ரீபாஷ்யம் வைஷ்ணவ ஆச்சாரியர் அருளிய பாஷ்யம், ராமானுஜராஜர் ஸ்ரீபாஷ்யம். அதே மாதிரி மாத்வா ஆச்சாரியர் அறிந்து பூர்ண பிரஜ பாஷ்யம். பின்ன நம்முடைய கௌடிய சம்பிரதாயத்தில் கோவிந்த பாஷ்யம், பலதேவ வித்யாபூஷனுக்கு கோவிந்த தேவரே நேரடியாக வந்து அருளியது கோவிந்த பாஷ்யம். இப்போ இந்த மூன்று பாஷ்யம், ஸ்ரீபாஷ்யமாகட்டும் பூர்ண பிரஜ பாஷ்யமாகட்டும் கோவிந்த தேவருடைய கோவிந்த பாஷ்யமாகட்டும், இந்த மூன்றும் ஸ்ரீ சம்பிரதாயம், பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், மத்வ சம்பிரதாயம், இந்த மூன்று சம்பிரதாயத்தோட பாஷ்யமும் வைஷ்ணவ விளக்கங்களாக இருக்கு. அதாவது வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் உண்மையை உள்ளது உள்ளவாறு அருளிய விளக்கங்கள். ஆனால் இந்த மாயாவாதிகள் படிக்கிற இந்த மாயாவாதி சன்னியாசிகள் எடுத்துக்கிற பாஷ்யம் சாதீரிக பாஷ்யம். இது ஆதிசங்கர் என்ன பண்ணிட்டாரு, அதை அப்படியே உண்மைக்கு திரிச்சு சொல்லிட்டார். அப்போ மகாபுருஷ் சொல்கிறார், இது அவர் மேலே தப்பு இல்லை, இது ஆதிசங்கர் மேலே தப்பு இல்லை, அவருக்கு அந்த ரோல் அந்த டைமில் அவர் செய்ய வேண்டி இருந்தது. இதை உதாரணம் கொடுக்குறார் மகாபிரபு. ஆதிசங்கராச்சாரியா எப்படி மகாதேவர் சிவபெருமான் எப்படி ஆதிசங்கராக தோன்றினாரு, தோன்றி அவர் என்ன பண்ணார். மாயாவாதம் அசசாஸ்திரம் பிரச்சன்னம் பௌத்தமுச்சதே மையே விகிதான் தேவி கலோ பிராமண்ண மூர்த்தி நகா. மாயாவாதம் அசத் சாஸ்திரம், உண்மை இல்லாத சாஸ்திரம். மாயாவாதம் உண்மையான சாஸ்திரம் அல்ல, மாயாவாதம் அசத் சாஸ்திரம். பிரச்சன்னம் பௌத்தம் உச்சதே, பௌத்த கொள்கையை விரட்டுறதுக்காக, பௌத்த கொள்கையை முறியடிக்கிறதுக்காக, நிர்வாண கொள்கையை ஒழிக்கிறதுக்காக ஆதிசங்கரர் என்ன பண்ணார், வேதாந்திரத்தை திரித்து ஒரு வியாக்கியானம் கொடுத்தாரு, அதான் மாயாவாதம். அவர் அள்ளிய பாஷ்யம் சாரீரிக பாஷ்யம். சாரீரிக பாஷ்யத்தில் எப்படி இருக்கும், எல்லாம் ஒன்று தான் ஒன்று தான் ஒன்று தான், அது பிரம்மந்தான் எல்லாமே, அந்த பிரம்மந்தான் சத்தியம், அகம் பிரம்மாஸ்மின். அந்த வேதாந்த சூத்திரத்துடைய வாக்கியம் அதோ பிரம்ம ஜிக்யாசா, இது வேதாந்த சூத்திரத்துடைய வாக்கியம், அது ஸ்லோகம், அதா சூத்திரம், சூத்திரம் வந்து அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, அகம் பிரம்மாஸ்மி, சர்வம் கலோ இதம் பிரம்மம், இதெல்லாம் வேதாந்த சூத்திரத்தோட வாக்கியம். இதுக்கு கமெண்ட்ரி எழுதும் போது வைஷ்ணவாச்சாரிய பார்வை எப்படி இருக்கு, அவங்க எப்படி கரெக்டாக எழுதுறாங்க, ஆதிசங்கர் எப்படி திருச்சி எழுதுறாருன்னு சொல்றாரு மகாபிரபு. இப்போ மகாபிரபுவோடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்த மாயாவாதி சன்னியாசி சொல்றாங்க, சாதீரிக பாஷ்யத்தில் என்ன ஒரு குறைனா, உங்களுடைய ஆச்சாரியர் சங்கராச்சாரியர் என்ன பண்ணார்னா, பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்வது. பகவானுக்கு தலை கிடையாது, கை கிடையாது, அவருக்கு ரூபமே கிடையாது. கடவுளுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாததும் பகவானுடைய ரூபத்தை பௌதீகமாக நினைக்கிறது. பிரம்மம் இருந்தது, பிரம்மம் இந்த உலகத்தில் வந்தது, நம்மளை போல ஒரு ரூபம் எடுத்துக்கிச்சு, எல்லா செயலும் பண்ணிச்சு, அந்த உடலை விட்டு திரும்பி பிரம்மம் பிரம்மம் ஆயிடுச்சு. இதுதான் அவங்க தத்துவம். இது பெரும் அபராதம், கிருஷ்ணனுடைய ரூபத்துக்கு பெரும் அபராதம். அதனால தான் மகாபுருஷர் மாயாவாதி கிருஷ்ண அபராதி, மாயாவாதி கிருஷ்ணனுக்கு அபராதம் பண்ணுறவங்க. நீங்கள் பின்பற்றுறீங்களே உங்கள் ஆச்சாரியர் ஆதிசங்கரர், அவர் பெரும் அபராதம் பண்ணார். என்ன பண்ணிட்டாரு, பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கல, அவர் அவருடைய ரூபம் பௌதீகமானதுன்னு நினைக்கிறார், அது ஒரு பெரும் அபராதம். இனி ஒரு அபராதம், நாமும் இறைவனும் ஒன்று என்று நினைப்பது, ஜீவனும் பரமனும் ஒன்று என்பது அதைவிட பெரிய மடத்தனம். அது என்ன ஒரு மடத்தனம் பண்ணிட்டாரு, நானும் பிரம்மம் தான் அதுவும் பிரம்மம் தான், அகம் பிரம்மாஸ்மி நானும் பிரம்மம், அந்த அதுவும் பிரம்மம், நானும் அந்த பிரம்மத்திலிருந்தா வந்தேன், எல்லாம் பிரம்மத்திலிருந்தா தொடங்குச்சு, சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்திலிருந்து தொடங்குச்சு, எல்லாம் பிரம்மத்தில் போய் முடியுது, அந்த பிரம்மம் தான் சத்தியம், பிரம்ம சத்தியம் ஜெகன்மித், இந்த உலகம் பொய், இந்த உலகம் பொய், இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாம் பொய் தான், நான் வந்து பிரம்மம், இந்த சரீரத்தை விட்டோன்னே நானும் அந்த பிரம்மம் ஒன்றாயிடுவேன், அதுக்கப்புறம் நான் வேறு பிரம்மம் வேறு இல்லை, இதுதான் அவர் பண்ண குற்றம். வேதாந்த சூத்திரம் வாக்கியம் கரெக்டு, சர்வம் கலோ இத பிரம்மம், அந்த பிரம்மத்துக்கும் ஆதாரம் பகவான் கீதையில் சொல்றார், பிரம்மனோகி பிரதிஷ்டாகம், அந்த பிரம்மத்துக்கும் ஆதாரம் நானே. பிரம்மங்கிறது பகவானுடைய சரீரத்தினுடைய தேஜஸ், பகவானுடைய சரீரத்திற்கு வரக்கூடிய தேஜஸ் அது அந்த பிரம்மம். அபரியம் இதஸ்துமே பிரகிருதி வித்தி மே பரா ஜீவபூதம் மகாபாகோ எயிதம் தாரியதே ஜெகத். கிருஷ்ணர் அழகா சொல்றார் கீதையில் 7வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம். இந்த உலகத்துக்கு மேல இனி ஒரு உலகம் இருக்கு. அப்போ இந்த உலகம் அபரிய மிதஸ்திமே பிரகிருதி வித்திமே பரா, இந்த உலகத்துக்கு காட்டிலும் இன்னொரு உலகம் இருக்குது, அது உன்னதமானது. இந்த உலகத்தில்
இந்த உலகம் என்னுடைய கீழ்நிலை சக்தி, இந்த உயர்ந்த சக்தி என்னுடைய ஜீவன் வந்து என்னுடைய உயர்ந்த சக்தி, ஆனால் அவன் இந்த உலகத்தில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், இந்த உலகத்தை கட்டுப்படுத்துன்னு நினைக்கிறான். அப்புறம் ஏன் மிதஸ் பிரகிருதி வித்தியமே பரா ஜீவபூதம் மகாபாகோ பயம் பழம் பலம் பொருந்திய பயங்களுடைய அர்ஜுனா ஜீவபூதம் மகாபாகோ ஏதம் தாரியதே ஜெகத். அவன் இந்த உலகத்தில் இந்த ஜட இயற்கையை அடக்கியால முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். இந்த ரெண்டு சக்தியும் என்னுடையது தான், இந்த ஜட இயற்கையும் சரி ஜீவாத்ம நாமலும் சரி ரெண்டுக்கும் ஆதாரம் பகவான் தான். ஆனால் மாயாவாதி என்ன சொல்லிட்டாங்க, மாயாவாதி ஆதிசங்கர் என்ன சொல்லிட்டாரு, ஆதிசங்கராச்சாரியா, ஜீவனும் பரமனும் ஒன்று தான், வித்தியாசம் இல்லை, அதுதான் அத்வைதம். துவைதம்னா ரெண்டு, அத்வைதம்னா ஒன்று, எல்லாம் ஒன்று தான், ஜீவன் பரமன் எல்லாம் ஒன்று தான். நான் உணரலை, உணர்ந்தா நான் வந்து இப்போது உடல் தளத்தில் இருக்கேன், நான் இந்த உடல்ல ஆத்மாங்கிறத உணர்ந்துட்டா பின்ன இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, நானும் பிரம்மம் ஒன்று தான், இதுதான் அவன் செய்த தப்பு. அப்போ மாயாவாதிகளுடைய விளக்கம் என்னது, வேதாந்த சூத்திரம் தெளிவாக இருக்குது, இதுதான் சைத்தன்ய மகாபிரபு சர்வபௌம பட்டாச்சாரியிட்டே பேசினார். சர்வபௌம பட்டாச்சாரியா பெரும் மாயாவாதி, ஏழு நாள் வேதாந்த சூத்திரம் பேசின படித்து கொடுக்குறாரு மகாபிரபுக்கு. அங்கேயும் பாருங்கள் மகாபிரபு ரொம்ப பணிவாக இருந்தார், முதல்ல அவரை பேச விட்டார். சர்வபௌம பட்டாச்சாரியா ஏழு நாள் வேதாந்த சூத்திரத்துக்கு வகுப்பு எடுத்தார், கிளாஸ் எடுக்கிறார் மகாபிரபுக்கு, ஏழு நாள் பேசாமல் உட்காந்துருந்தார். ஏ சன்னியாசி, நீ உனக்கு இன்னும் சந்தேகம் ஒன்று வரல, ஏழு நாள் நான் பேசினேன், ஒரு வாரம் கிட்டத்தட்ட பேசியிருக்கிறார் சர்வம் பட்டாச்சாரியா, பயங்கரமான உதாரணங்களாக கொடுத்தாரு வேதாந்த சூத்திரத்துக்கு. இன்னும் கேட்குறவர் உனக்கு எதாவது புரிஞ்சுதா புரியலையா, நீ ஒன்றும் கேள்வி கேட்கவே இல்லையே. மகாபிரபு சொன்னார், எனக்கு வேதாந்த சூத்திரம்லாம் நல்லா புரிஞ்சிருக்கு, நீங்கள் சொன்ன விளக்கம்தான் புரியலன்னு. வேதாந்த சூத்திரம் புரிஞ்சுது, நீங்கள் சொன்ன விளக்கம் புரியல, நீங்கள் உண்மையை மறைச்சி 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 சொல்கிறீங்க, நீங்கள் பகவானுக்கு எதிராக மாயாவாதம் கற்பிக்கிறீங்கன்னு. இப்போ அதே போல் எங்கேயே சொல்கிறார் பிரகாசானந்த சரஸ்வதி அவங்க சன்னியாசிகள்டெல்லாம் சொல்கிறாரு, உங்கள் ஆதிசங்கர் இருக்கார் அவர் என்ன பண்ணிட்டாரு, உண்மையை மறைச்சி பொய்யான தத்துவத்தை சொல்லிட்டார். இது அவர் மேலே குற்றம் இல்லை, அது அவருக்கு கொடுத்த சேவை அப்படி தான், அந்த டைமில் அவர் அப்படி தான் பண்ண வேண்டியிருந்தது. ஆனால் அவரை பின்பற்றவங்களும் அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாங்க, ஆதிசங்கருடைய கொள்கையை வந்து உறுதியாக பிடிச்சிட்டு அவருடைய போதனையை விட்டுட்டாங்க, அவருடைய ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷனை விட்டுட்டாங்க, அவருடைய உண்மையான போதனையை விட்டாங்க, இந்த கொள்கையில் மட்டும் வலுவாக பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ மகாபிரபு சொல்கிறார், நீங்கள் பண்ணுற பெரும் குற்றமே பகவானுடைய ரூபத்தை பௌதிகமாக நினைக்கிறது, பகவானுக்கு ரூபம் இல்லைன்னு நினைக்கிறது, ஜீவனும் பகவானும் ஒன்று, ஜீவனும் பரமனும் ஒன்றுனு நினைக்கிறது தான், இது இந்த மாதிரி விளக்கம் தான் ரொம்ப ஆபத்தானது, இந்த விளக்கத்தை தான் நீங்கள் படிக்கிறீங்க, இந்த விளக்கத்தை தான் நீங்கள் படிக்கிறீங்க. ஆனால் பகவான் கிருஷ்ணரோ அனைத்துக்கும் ஆதாரமானவர். பரிணாமம் சொல்கிறீங்களே, நீங்கள் எல்லாம் பரிணாமம் சொல்கிறீங்களே, அந்த பரிணாமத்துக்கும் அவர் தான் ஆதாரம், அவர்கிட்ட இருந்தால் எல்லாம் தொடங்குது. அவர் ஒரு டச் ஸ்டோனை போல, சிந்தாமணி கல்லை போல், சிந்தாமணி கல்லை வச்சு எதை தொட்டாலும் அது மாறும், ஆனால் சிந்தாமணி மாறாது, சிந்தாமணி கல் தன் நிலையிலிருந்து மாறாமல் அப்படியே தான் இருக்கும், அதை வச்சு தொடுறதெல்லாம் தங்கம் போல மாறும். அதுபோல பகவான் தன்னுடைய நிலை பிறழாதவர், அவர் ஒருபோதும் ஜடத்தோடு தொடர்பு கொள்றதே இல்லை, தன் கணக்கன் பார்வையை செலுத்தி அந்த ஜடத்தை கருவூரம் செய்திடுறாரு, ஏங்க செய்திடுறாரு. அப்படி இருக்கும்போது அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க, பகவான் சாத்தியமான குணத்தில் இங்கே செயல்படுறாருன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அவர் இந்த முக்கோணத்துக்கு அப்பாற்பட்டு இருக்குன்னா, அவர் முக்கோணத்துக்கு அப்பாற்பட்டவர், அவருடைய சக்தி அச்சிந்திய அமானுஷமான சக்தி பெற்றவர். எப்படி இந்த டஸ்டோன் ஒரு பௌதிகமான கல், அந்த சிந்தாமணி கல்லுக்கு அவ்வளோ சக்தி இருக்கும்போது அந்த கல்லை உண்டு பண்ண அவருக்கு பகவானுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும், அவர் அமானுஷமான சக்தி உள்ளவர். இந்த உதாரணமெல்லாம் மகாபிரபு கொடுக்குறார், கொடுத்து பகவானுடைய தனித்தன்மையும் அவருடைய ரூபம், அவருடைய ரூபம் தெய்வீகமானது, அந்த தெய்வீகமான ரூபத்தையும் அவருடைய மகிமையில் லீலைகளையும் பறைசாற்றுற, இதெல்லாம் விட்டுட்டு பகவானுடைய உண்மையான ரூபத்தை, அவருடைய ஆன்மீகமான ரூபத்தை விட்டுட்டீங்க, அவருடைய மகிமைகள் அவருடைய அமானுஷமான சக்திகள்லாம் விட்டுட்டு வெறுமனை பிரம்மத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிரம்மந்தான் எல்லாம் பிரம்மந்தம், இதுதான் உங்களுடைய தவறு. நீங்கள் பண்ணக்கூடிய தவறு என்னது, பகவானுடைய தனித்தன்மையை ஏற்றுக்கொள்ளலை, அவருடைய நாம ரூப குணாதிசயங்களை ஏற்றுக்கொள்றதில்லை, அவர் ஒரு சாதாரண மனிதனாக நினைக்கிறீங்க, அவர் சாத்தியமான குணத்தில் உள்ளவர்ன்னு நினைக்கிறீங்க, ஆனால் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர். பின்ன உங்கள் ஆதிசங்கர் இருக்கார், அவர் இனி ஒரு தப்பு பண்ணார், என்ன பண்ணார், வேதங்களுடைய சாரம் வந்து ஓம்காரம், ஓம்ங்கிற பிரணவ மந்திரம், ஓம் இது ஏகாட்சரம் பிரம்ம, கீதையில் கூட மூணு நாலு இடங்களில் கிருஷ்ணர் ஓம்கார மந்திரத்தை பற்றி சொல்கிறார். அப்போ ஓம்கார மந்திரம் பகவான்லேருந்து வேறானதல்ல, அப்போ வேதாந்த சூத்திரம் ஓம்காரத்தை பிரதானமாக வைக்கிது, ஆனால் உங்கள் ஆதிசங்கர் என்ன பண்ணார்னா ஓம்காரத்தை விட்டுட்டு தத்துவம் அசி அப்படிங்கிற மந்திரத்தை பிரதானமாக எடுத்துக்கிறார். தத்துவம் அசிக்கும் ஓம்கார மந்திரத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு, இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை மகாபிரபு விளக்கிறார்.
பாருங்க மாயாவாதிங்க பேசவே முடியாது ஒண்ணுமே. மகாபிரபு தெல்ல தெளிவா விளக்கமா கொடுக்கிறாரு எதனால வந்து பகவானுடைய நாம ரூப குண அதிசயங்கள் மிக உன்னதமானது ஆத்மீகமானது அது எல்லா விதமான கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது மிக உன்னதமானதுங்கிறது மகாபிரபு ஸ்தாபனம் பண்றாரு. சொன்னார் இந்த ஓம்காரம் வந்திருக்கு ஓம் அ உ இம் இந்த மூன்று சப்தம் அ அ உ இம் அ உ ம ஓம் இந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் இந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் பகவானுடைய சப்தம் மொழி வடிவமாக இருக்கார். சப்தப்தகே பௌருஷம் நிஷு ரசோகம் மப்சு கவுந்தைய பிரபாம்சி பிரணவ சர்வ வேதேஷு எல்லா வேதங்களுடைய பிரணவ மந்திரம் ஓம்ங்கிறது பிரணவம் ஓம்காரம் அந்த ஓம்காரமும் நானே பிதாகம் ஜெகது மாதா தாதா பிதா வேத்தியம் பவித்ரம் ஓம்கார அந்த ஓம்கார பிரணவும் நானே. ஓம் இது ஏகாட்சரம் பிரம்ம ஹரி ஓம் தத்சத் ஓம் தத்சத் இந்த ஓம்கார மந்திரமானது எல்லா வேதங்களுக்கும் பிரதானமான ஒரு மந்திரம் பிரணவ மந்திரம். இதுதான் வேதாந்த சூத்திரத்தில் வலியுறுத்துது ஓம்கார மந்திரம். அப்போ ஓம்காரம் ஓம்காரம்ங்கிறது பகவானை குறிக்கிறது. அ அப்படின்னா பகவான், உ அப்படின்னா அவருடைய சக்தி ஸ்ரீமதி ராதாராணி, ம அப்படின்னா ஜீவன். அப்போ பகவானுடைய தெய்வீகமான சக்தி ஸ்ரீமதி ராதாராணி, அவருடைய ஜீவசக்தி, அவருடைய அமாடி இதெல்லாம் உள்ளடக்கியதான் ஓம்கார மந்திரம். மகாபிரபு அற்புதமாக வியாக்கியானம் கொடுக்குறார் ஓம்கார மந்திரத்துக்கு. அப்போ இந்த ஓம்கார மந்திரத்தில் மூன்று அக்ஷரம் அ உ இம் அ பகவானை குறிக்குது, உ அவருடைய சக்தியான ஸ்ரீமதி ராதாராணி அந்தரங்க சக்தியை குறிக்குது, ம ஜீவனை குறிக்குது. இந்த மூன்று சக்தியும் நிரம்ப பெற்றது தான் ஓம்கார மந்திரம். அப்போ இந்த ஓம்கார மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால ஒருத்தர் தன்னை விடுவிச்சுக்க முடியும். அவர் எந்த யாகம் செய்தாலும் தவம் செய்தாலும் விரதங்கள் எந்த மந்திரத்தை பாராயணம் செய்தாலும் நம்ம இப்போ கூட பார்க்குறோம் எந்த வேத மந்திரம் சொன்னாலும் ஓம் சிவாய நமக, ஓம் கணபதியை நமக, ஓம் காத்தியாயினி நமக, ஓம் கன்னியாகுமரி நமக, ஓம் விஷ்ணுவை நமக, எந்த மந்திரம் உச்சரித்தாலும் வேதத்தில் ஓம்காரம் இல்லாமல் இருக்க ஓம்காரம் இல்லாமல் வந்துடும். அப்போ ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் பகவானுக்கு குறிக்குது. அப்போ ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஓம்காரம் தன்மையில் ஓம்கார மந்திரத்துடைய சக்தி முழுவதும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தில் இருக்கு. அப்போ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் இது யுக தர்மத்துக்கு உண்டான மந்திரம். ஆனால் ஓம்கார மந்திரத்தை வந்து நம்ம உச்சரிக்கிறதுக்கு ஒரு குருவிட்ட போய் தீட்சை வாங்கி அதை வேத மந்திரங்களை பின்பற்றி ஓம் நாராயணாய நமக, ஓம் ஓம் பகவதே வாசுதேவாய இந்த குறிப்பிட்ட மந்திரங்கள் சொல்றதுக்கு வெறும் பயிற்சி எடுத்துக்கணும். ஆனால் பாருங்க சைதன்யம் அப்படி கருணை நம்ம ஹரே கிருஷ்ணாவில் வந்த உடனே நமக்கு ஜபமாலை கொடுத்து ஜபிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தீட்சையெல்லாம் வாங்கிக்கிறோம். அப்போ மகாமந்திரம் வந்து யாருனாலும் ஜபிக்கலாம், எந்த ஒரு கட்டுப்பாட்டு விதிமுறையும் கிடையாது. நீ பூணூல் போட்டிருக்கிறியா, நீ பிராமண குலத்தில் பிறந்திருக்கிறியா, நீ வேத மந்திரம் குருகுலத்தில் படிச்சிருக்கியா, வேத பாராயணம் எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. குளிச்சிருக்கியா, சாப்பிட்டுருக்கியா, பூஜாரிக்குள்ளே போனியா, எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் எந்த இடத்துல எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் சொல்லலாம். இது நோ தேர் இஸ் நோ எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்போ ஆச்சாரியன் எதுக்கு எதுக்குன்னா அந்த மகாமந்திரத்தை பக்குவமாக ஜபிக்கிறது அதுக்குண்டான பயிற்சி. நாமத்தோடைய ருச்சி அடையணும், நாமத்தில் வந்து குற்றம் மட்டும் ஜபிக்கணும், நாமத்துடைய தாற்பயத்தை நான் புரிஞ்சு அதுக்கு ஆச்சாரியன் குரு. அப்போ நம்ம ஹரிநாமம் சொல்ல ஆரம்பிச்சிடறோம். பயிற்சி எடுத்துக்கிட்டவுடனே பக்தர்கள் நம்ம குருவிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. நம்ம என்ன மந்திரம் ஜபிக்கிறோமோ அது குருவிட்ட திரும்பி அதை மந்திர உபதேசமாக பெறுறோம். ஹரே கிருஷ்ணா மந்திரம் முதல்ல நமக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க, பின் அது குருவிட்டிருந்து வரும்போது அந்த மந்திரம் இன்னும் உறுதி அந்த சம்பிரதாயத்திலிருந்து சம்பிரதாய நகிவினா மந்திர நிஸ்பலா சம்பிரதாயத்தோட சம்பந்தம் இல்லாமல் நம்ம எந்த மந்திரம் உச்சரித்தாலும் அதோட பெரும் பக்குவம் ஒன்று அடைய முடியாது நம்ம. அதனால குருவிட்ட போய் அந்த மகாமந்திரத்தை குரு மூலமாக ஹரிநாம தீட்சை நம்ம வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணி அதில் மேலும் பக்குவமாகும் போது பிராமண தீட்சை எடுத்துக்கிறோம். பிராமண தீட்சை எடுத்தோடனே மேலும் பிராமணருக்கு உண்டான ஆச்சார அனுஷ்டானத்தை பின்பற்றோம். ஒரு வைஷ்ணவன் ஆல்ரெடி அவர் பிராமணருக்கு உண்டான தகுதி வளர்த்துக்கிறார். அப்போது பிராமண தீட்சையை வாங்கி காயத்ரி மந்திரம் வாங்கிட்டு விக்கிரகத்தோடைய சேவனை ஈடுபடுறது மேலும் நம்மளை புனிதப்படுத்திக்கிறது. அப்போது ஓம்கார மந்திரம் தான் பிரதானம். ஆனால் அவங்க ஆதிசங்கர் என்ன பண்ணார், ஓம்கார மந்திரத்தை விட்டு தத்துவம் அசி வந்து தத்துவம் அசி நானும் அது ஒன்று இது அவருடைய வாக்கியம். அப்போ தத்துவம் அசியை பிடிச்சிக்கிட்டாங்க. தத்துவம் அசி தத்துவம் அசி தத்துவம் அசி நானும் அது ஒன்றா நானும் அது ஒன்று தான் நான் தான் அது இப்படியே அவங்க உங்களை வலைய தவறாக வழி நடத்திட்டேன். தத்துவம் அசி வந்து நானும் அது ஒன்று நானும் நான் தான் பிரம்மம் நான் தான் பிரம்மம் நான் தான் அது நான் தான் அது இப்படியே உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டேன். உங்களை ஆதிசங்கரை வந்து உங்களை மாயாவாதிகளை வந்து மாயாவாதி தத்துவத்தை சொல்லி உங்களுக்கு உண்மைக்கு புறம்பாக சொல்லி கொடுத்து உங்களை தவறாக வழி நடத்திட்டேன். அதனால நீங்கள் இப்போ தவறான வியாக்கியானத்தை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மகாபிரபு சொன்னேன்னு அவங்களால மறுக்க முடியல.
மகாபிரபு ஒவ்வொரு பாயிண்டா பின் பாயிண்டா அழகா எடுத்து வச்சு சொல்ற, ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து கொடுக்குற, என்னென்ன குறை இருக்கு, எங்கெங்க குற்றம் நடந்திருக்கு, வேதாந்த சூத்திர நோக்கம் என்ன, வேதாந்த சூத்திரமே சம்பந்த அபிதய பிரயோஜனாவை கொண்டது, அப்புறம் ஸ்மிருதி ஸ்மிருதி புராணங்கள் வழிவகக்கூடியது. அப்போ எல்லாமே பகவானை உணர்றதுக்காக அதை வந்து நம்மளை பியூரிஃபை பண்ணி நம்மளை வந்து பகவானோடு நம்மளை இணைத்து கொள்றதுக்காக, பகவானுடைய சேவனத்தில் நம்ம இணையிறதுக்காக, பகவானை அடையிறதுக்காக. ஆனால் அதை விட்டுட்டு உங்கள் ஆதிசங்கரா இது மாதிரி எல்லாம் மாற்றி சொல்லி மாற்றி சொல்லி நீங்கள் உழம்பி போயிருக்கீங்கன்னு. இப்போ எல்லா இந்த மாயாவாத சன்னியாசிகளும் பிரமிச்சு போயிட்டாங்க, அப்படியே பிரமிச்சு போய் அதிர்ச்சியில் இப்போது திடீர்னு ஒருத்தர் நம்ம ஒன்றும் எதிர்பார்க்கல இப்படி பேசுவாங்கன்னு பேசுனதுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சியில் பார்க்கும், இவரை அப்படி பேசுனாங்க, இவர்கிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படி ஒரு பேர் அதிர்ச்சி இருந்தது. என்ன அவங்க மகாபுடைய தேஜஸ், அவருடைய சரீரத்தினுடைய தேஜஸையும் அவருடைய கருணையாலும் கவரப்பட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. கரெக்டு தான், நாங்கள் என்ன பண்ணுறது, இந்த சம்பிரதாயத்தை ஏற்றுக்கிட்டோம், இந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறனால அவருடைய போதனைகளை பின்பற்றணும். ஆனால் இப்போ நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் வந்து எல்லாத்தையும் எங்களுக்கு தெளிவாக புரிய வச்சிட்டீங்க. நீங்கள் மகாபிரபு உங்கள் கருணையினால் நாங்கள் வேதாந்த சூத்திரத்தோடைய உண்மையான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், மேலும் கூட நீங்கள் சொல்லுங்களேன், ரொம்ப ஆர்வலாக இருக்கும், உங்கள்கிட்ட இருந்து கேட்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா நீங்கள் உண்மையை உண்மையாக உள்ளபடி சொல்கிறீங்க, உங்கள்கிட்ட இருந்து ஓ சன்னியாசி உங்கள்கிட்ட இருந்து கேட்கும்போது எங்களுக்கு உற்சாகமாக இருக்குங்க. பின்ன மகா பகவான் மேலும் அவங்களுக்கு பக்தி தோண்டு உறுதிப்படுத்துகிறார். இப்போது இந்த வேதாந்த சூத்திரங்களை யார்கிட்டருந்து கேட்கணும், பக்தர்கிட்டருந்து கேட்கணும். அப்போ பக்தர்கிட்டருந்து கேட்கும்போது முதல்ல சிரவணம் ரொம்ப முக்கியம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம கேட்குறோமோ, கவனமாக கேட்குறோமோ, பக்தர்கிட்டருந்து கேட்குறோமோ, பக்தி தோண்டை பற்றி கேட்குறோமோ. இப்போ பார்த்தோம் பாவத தத்ர சதானாமனையோ ஞான வைராகிய உத்தையா பசந்தி ஆத்மனி சாத்மா பக்தா ஸ்ரூத கிரகிதையா, ஸ்ரூத அப்படின்னு கேட்கறது சொன்னும் அப்படின்னு கேட்குறது. அப்போ யார் ஒருத்தர் பக்தர்கள்ட்ட போய் ஆச்சாரியிட்ட போய் ரொம்ப பணிவாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு பக்தி தொண்டுடைய ரகசியமெல்லாம் வெளிப்படுத்தப்படும். அதுக்கப்புறம் அவங்க அடுத்தடுத்து பக்தி தொண்டை பயிற்சி பண்ணுவாங்க. ஒரு ஒரு சாது, ஒரு பக்தர், ஒரு பக்தருடைய சங்கத்தில் வந்து ஆச்சாரியனுக்கு சேவனம் பண்ணி அவங்ககிட்ட இருந்து கேட்கும்போது அவங்க சரியான வழிகாட்டுதனால ஒன்பது விதமான பக்தி தொண்டு பயிற்சி பண்ணுவாங்க. அப்போது முதல்ல சம்பந்தா, அப்புறம் அபிதேயா, அப்புறம் பிரயோஜனம் ஆகிடும். அப்போ சம்பந்தா ஜீவனுடைய உண்மையான நிலையை ஆச்சாரியர் வெளிப்படுத்திடுறாரு. அதுக்கப்புறம் அது நடைமுறையில் பயிற்சி பண்ணுறாரு. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். அப்போ இந்த ஒம்பது விதமான பக்தி தொண்டு பயிற்சி பண்ணி அவங்க படிப்படியாக கிருஷ்ண பிரேமங்கிற நிலைக்கு உயர்றாங்க. அப்போ இதுதான் எல்லா வேதனுடைய ரகசியமும், அவருடைய சாரமும், அவருடைய கோல் லட்சியமும் அதுதான். இதுதான் வந்து வேதாந்த சூத்திரத்தில் ஓரொரு அத்தியாயத்திலும், ஏன் ஓரொரு ஸ்லோகத்திலும், வேதாந்த சூத்திரத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இதை தான் பறைசாற்று. சம்பந்த அபிதயா பிரயோஜனா கிருஷ்ண பிரேமம் இதை தான் பறைசாற்றுது, இதை தான் முன்வைக்குது அப்படின்னு மகாபிரபு மேலும் தெளிவாக சொல்கிறார். அப்போ இந்த விளக்கத்தை உடனே கேட்ட உடனே அவங்களுக்கு இன்னும் தெளிவாயிடுச்சு. மாயாவாதிகள் மகாபுடைய கருணையினால், மகாபுடைய கருணையினாலோட பாதங்களை பற்றி கொண்ட பிரபு, நீங்கள் எங்களை எல்லா குழப்பத்தையும் போக்கிட்டீங்க, நாங்களை வந்து அபராதம் பண்ணிட்டோமே, நீங்கள் இந்த வாரணாசி தெருக்கல்ல நீங்கள் கீர்த்தனை பாடி போகும்போது என்னடா அது பைத்தியக்காரன் மாதிரி ஒரு முட்டாள் மாதிரி கீர்த்தனை பாடிட்டு போகிற என்ன ஒரு சன்னியாசி இவர், நான் உங்களை ஏளனை பண்ணி உங்களை அவதூறு பேசிட்டோம், தயவுசெய்து எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னித்து எங்கள் குற்றத்தை வந்து பொறுத்து ஆட்கொள்ளணும்னு மகாபிரபு பிரார்த்திக்கிறாங்க. மகாபிரபு அப்பயே அவங்களை மன்னிச்சிட்டார், இல்லாட்டி இவ்வளோ நேரம் மகாபிரபு பேசியிருக்க மாட்டார். அவருடைய காரணமற்ற கருணை இந்த மாயாவாதிகளையும் வந்து அனுகிரகம் பண்ணணும்னு மகாபிரபு அவருடைய கருணையினால் அவங்க குற்றங்கள் எல்லாம் மன்னித்து ஓகே நீங்களும் ஹரிநாமத்தை சொல்லுங்க அப்படின்னு அவங்கெல்லாம் எழுந்துருச்சு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே, அவங்களும் கீர்த்தனை பாடி நடனம் பார். இன்னும் இவங்க மகாபிரபுடைய சங்கத்தில் வந்து இந்த மாதிரி மாயாவாதிகள்லாம் அவங்க கொள்கையை விட்டுட்டு ஹரிநாமத்தை 60,000 சீடர்கள், பிரகாசானந்த் சரஸ்வதி 60,000, எல்லா சன்னியாசிகளும் ஆயிரக்கணக்கான சன்னியாசிங்க அவங்க மாயாவாத கொள்கையை தர்க்கம் பண்ணுறது, வீண் தர்க்கம், வரட்டு பிடிவாதம், அந்த வரட்டு கௌரவம், பின்ன அந்த நியாயம் தர்க்கம் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு அவங்களும் பகவானுடைய கருணையினால, சைதன்யம் அப்படி கருணையினால அவங்களும் கிருஷ்ண பக்தி பண்ணாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன ஆயிடுச்சுன்னா, காசி நகரம் முழுவதும் லட்சக்கணக்கான பேர் இந்த மாதிரி இந்த சன்னியாசி இவர் வந்து அப்படி ஒரு தேஜஸ்வி, இவருடைய சங்கத்தில் போய் நிறைய சன்னியாசிக்கு பெரும் பக்தராயிட்டாங்கன்னு அவரை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் வராங்க. அப்போ மகாபிரபு சந்திரசேகராச்சாரியார் வீட்டில் தங்கியிருந்தார். அங்கிருந்து தினமும்
விஸ்வநாதருடைய சேவனத்துக்கு, காசி விஸ்வநாதரை சேவிக்கிறதுக்காக போவார். இப்போ அடுத்த ஒரு சந்தேகம் வந்து, மகாபிரபு முழுமுதல் கடவுள்லாம் அவரே விஸ்வநாதரை சேவிக்க போனார். அடுத்த ஒரு சந்தேகம் வந்துடும் இல்லையா. மகாபிரபு ஸ்வயம் பகவான், கிருஷ்ணா சாட்சாத் பகவான், தேவாதி தேவன், ஆதி தேவன், எல்லா தேவர்களாலும் வழிபடக்கூடிய தேவாதி தேவன், அவர் போய் மகாதேவரை வர்ஷிப் பண்ண, மகாதேவரை வழிபட போயிருக்கிறார். என்ன காரணம் அது? ஏன்னா மகாபிரபு தன் பக்தர்களை சேவிக்கிறதுல பேரானந்தம் அடைகிறார். அப்போ காசி விஸ்வநாதர் காசி மாநகரத்தில் சதா ஹரிநாமத்தை ஓதிக்கிட்டு இருக்கார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அப்போது அந்த உன்னதமான வைஷ்ணவ வைஷ்ணவானாம் யதா சம்பு, முதல் தரமான வைஷ்ணவன், தனக்கு பிரியமான பக்தர், அங்கு வரக்கூடிய எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு எல்லோருக்கும் தூய்மையான அன்பு கொடுக்கிறார், கிருஷ்ண பக்தியை கொடுக்கிறார் விஸ்வநாதர். அப்போ அங்கு சரீரம் காசியில் போய் யார் சரீரத்தை விட்டாலும் அவங்க காதில் ராம நாமத்தை வந்து ஓதுறார் விஸ்வநாதர். அதனால தான் காசியில் போனால் மறுபிறவி கிடையாது. காசியில் போய் கங்கை கரையில் யார் உடலை விடுறாங்களோ அவங்க மறுபிறவி கிடையாது, அவங்க நேரடியாக பகவானுக்கு உலகை அடைகிறாங்க. அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வயதான காலத்தில் காசிக்கு போயிடுவாங்க. வீட்டிலலாம் பையன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணிச்சுட்டு நான் காசிக்கு போகிறேன்பாங்க. போகிறேன்னு சொல்லுவோம், திரும்பி வரேன்னு சொல்லுவோம், ஃப்ளைட்டில் போயிட்டு வர வேலையில இல்லை, போனால் அவ்வளோதான், போனது தான். காசியில் போய் கடைசி காலத்தில் அங்கே ராமநாமத்தை சொல்லி சொல்லி அங்கேயே அப்படி உடலை விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு வேத காலத்தில் வாழ்ந்த பெரும் வயதானவங்க ஆன்மீகவாதிகள்லாம் உண்டு. அப்போது மகாபிரபு வந்து என்ன ஆச்சுன்னா, ரொம்ப அற்புதமான ஒரு லீலை பண்ணார் மகாபிரபு. மகாபிரபு வந்து இந்த மாயாவாதிகள்கிட்ட பேசி எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணிட்டார், எல்லாத்தையும் மாற்றிட்டார் வைஷ்ணவரா. இப்போ முதல்ல என்னாச்சு, மகாபிரபு மாயாவாதிகளே பார்க்காம இருந்தார், மாயாவாதி பக்கமே போகல. மகாபிரபு மாறாக நமக்கு எச்சரிக்கிறார், மாயாவாதி பாஷை சுனிலே ஓய் சர்வநாஸ், மாயாவாதிட்டு கேட்டாதீங்க உள்ள பக்தியும் போயிருங்கிறார் போயிருங்கிறார். மகாபிரபு உட்பட மாயாவாதி நிராகரித்தார். ஆனால் இங்கே காசியில் மகாபிரபு வந்து தன்னுடைய கருணையை கொடுத்தார். அப்போ மாயாவாதி எல்லாம் சொன்னாங்க, மகாபிரபு நீங்கள் எங்கள் கூட பிரசாதம் சாப்பிடணுன்னு. இது என்ன பிரசாதம்? அவங்க என்ன கிருஷ்ண பக்தர்களா வைஷ்ணவர்களா? இப்போ தான் அவங்க பகவானுடைய கிருபையை பெற்றுருக்கு, இப்போ தான் நாம ஜபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் மகாபிரபு அவங்களுடைய மனது, அவங்க மனது இப்போ கலக்கமெல்லாம் போயிடுச்சு, அவங்களுடைய குழப்பமெல்லாம் தீர்ந்தது, அவங்க ஹரிநாமத்தை ஓத ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க புனிதம் அடைஞ்சாங்க. அதனால் அந்த பிராமணர் வீட்டில் மாயாவாதிகளோட உட்காந்து பகவான் பிரசாதம் மகாபிரபு பிரசாதம் ஏற்றுக்கொண்டார். அப்போ பிரபுபாதர் சொல்கிறாரு, ஒருபோதும் மாயாவாதிகள் கூட வந்து சேரக்கூடாது, சாப்பிடக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஆனால் மகாபிரபு இந்த கருணை கொடுத்ததுனால மகாபிரபு அவங்களையும் வைஷ்ணவராக மாட்டிட்டார். அப்போ மகாபிரபு எப்பவும் வைஷ்ணவருடைய சங்கத்தில் தான் இருப்பாங்க. மகாபிரபுடைய சங்கம் கிடைச்சதுனால இவங்க எல்லாம் வைஷ்ணவர் ஆயிட்டாங்க. என்ன, விஸ்வநாதரை சேவிக்க போகும்போது மகாபிரபு காசியில் போய் விஸ்வநாதருடைய க்ஷேத்திரத்துக்கு போகும்போது லட்சக்கணக்கான பேர் வழியில் வருவாங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர். மகாபிரபு அவங்களெல்லாம் மகாபிரபுடைய அழகு அப்படி ஒரு தங்க மலை தரையில் உருண்டு வர்ற மாதிரி வருவார். அப்படியே வந்து ஒரு உருக்கிய பொன்னிறமும் தாமரை போல கண்ணு ரெண்டு கையும் மேலே உயர்த்தி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே கீர்த்தனை பாடி நடனம் ஆடுவர். இதையெல்லாம் பார்த்து எல்லோருக்கும் கண்ணில் இருந்த அறிவு மாறி கண்ணீர்வர். மகாபிரபு சொல்லுவார், நீங்களும் ஹரிநாமத்தை சொல்லுங்க, அவர் யாரெல்லாம் பார்க்குறவர் எங்கெல்லாம் போறாரு ஹரி 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 ஹரின்னு அவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஹரிநாமத்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி காசி நகரம் முழுவதும் கங்கை போல பிரேமத்தில் ஓட விட்டார் மகாபிரபு. கங்கை எப்படி மழைக்காலத்தில் கரை புரண்டு ஓடுமோ அதுபோல காசி நகரத்தை பிரேமத்தில் மூழ்கடிச்சிட்டார். சரி, இது விஸ்வநாதர் கோயிலுக்கு போகும்போது இப்போ காலையில் மகாபிரபு காலையிலையும் மாலையிலும் கங்கையில் நீராட போவார். கங்கையில் நீராட போகும்போதும் கங்கை கரையில் லட்சக்கணக்கான பேர் மகாபிரபு மகாபிரபுடைய தரிசனத்துக்காக காத்திருப்பாங்க. பெரிய சன்னியாசிங்க, பண்டிதர்கள், பிராமணர்கள், எல்லா பொதுஜனங்களும் கூடி லட்சக்கணக்கான பேர் கூடியிருப்பாங்க, ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருப்பாங்க. அவங்க கங்கை கரையில் மகாபிரபு பார்த்தோன்னே அவரும் பேரானந்தம் அடைஞ்சு அவங்க எல்லாம் வந்து மகாபிரபுடைய பிரார்த்தனை செய்வாங்க. மகாபிரபு ரெண்டு கையும் எடுத்து, நீங்கள் எல்லாரும் ஹரிநாமத்தை சொல்லுங்கள், ஹரி 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 ஹரின்னு அவங்க எல்லாரும் ஹரிநாமத்தை. இப்படி அந்த காசியின் மாநகரத்தில் மகாபிரபு இவங்களாம் உச்சரிக்க சொன்னோடனே அந்த உச்சரிப்பானது மூன்று உலகத்தையும் கேட்குற அளவுக்கு இருந்துதான். காசி மாநகரத்தில் மாயாவாதிகளும் பண்டிதர்களும் பிராமணர்களும் எல்லோரும் சேர்ந்து ஹரிநாமத்தை ஓதும்போது அந்த சப்தமானது பெரும் அதிர்வாக அது வானலாவே உயர்ந்ததுன்னு அழகான ஒரு வர்ணனை சைத்தன்ய சரிதாமிரத்தில். அப்போ இந்த மாதிரி மகாபிரபு எல்லாரையும் விடுவிச்சார், எல்லாரையும் விடுவிச்சு அவர் எங்கெல்லாம் போகிறாரோ யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்க எல்லோருக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுத்தார். அப்போ காசி மாநகரத்தில் வரட்டு தத்துவம் பேசினவங்க, மாயாவாத கொள்கையை ஃபாலோ பண்ண மாயாவாதி சன்னியாசி பண்டிதர்கள் எல்லோரும் மகாபிரபு கருணையை பெற்றார். இப்படி அற்புதமான லீலை பண்ணார். இப்போ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? சந்திரசேகர் ஆச்சாரியா, தபான மிஸ்ரா, சனாதன் கோஸ்வாமி.
இவங்க மூன்று பேரும் கண் கூட பார்த்தாங்க மகாபிரபுடைய கருணை. என்ன ஒரு கருணை மகாபிரபு! அதான் நமோ மகாவாதாஞ்சர், ரொம்ப கருணை கடலவர். என்ன பண்ணிட்டாரு, மாயாவாதிகளெல்லாம் கிருஷ்ண பக்தர் ஆக்கிட்டார், மாயாவாதிகளையும் நாமஜன் கூட்டார். அப்போ சனாதன் கோசாமிக்கு அற்புதமான உபதேசங்களை நல்கி வழங்கிட்டு அவரை விருந்தாவனத்துக்கு அமைச்சார். அப்போ பாருங்க மகாபிரபுடைய கருணை எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு. மகாபிரபு ரூப கோசாமி சனாதன் கோசாமி இவங்கெல்லாம் விருந்தாவனத்தில் அமைச்சு அங்கே பிரச்சாரத்தை மேற்கொள்ள செய்தார். நித்யானந்த பிரபு அத்வைதர் இவங்களெல்லாம் வங்காளத்தில் பிரச்சாரம் பண்ண சொன்னார். பின்ன மகாபிரபு சுயமாக அவரே ஜெகநாதபுரியிலிருந்து விருந்தாவனத்துக்கு வந்து வர வழிநடுக பீகார் ஒரிசா எல்லா மாநிலங்களையும், பீகார் மத்திய பிரதேஷ் இந்த டிராவலிங் பண்ண எல்லா வழிகள்லையும் வந்து மகாபிரபு ஹரிநாமத்தை விநியோகம் பண்ணார். அது மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் வந்து சேது பந்தனை வரைக்கும், தென்னிந்தியாவோட குமரி முனை கடைசி வரைக்கும் வந்து மகாபிரபு ஹரிநாமத்தை விநியோகம் பண்ணார். அப்போ மகாபிரபுடைய கருணையை பற்றாங்க தென்னிந்தியாவில் உள்ள பண்டிதர்கள், மாயாவாதிங்க, பெரும் பண்டிதர்கள், ஸ்காலர் யாரெல்லாம் இருந்தாங்களோ, சாதாரண பாமர ஜனங்க, இவங்களெல்லாம் தென்னிந்தியாவில் உள்ளவங்களை விடுவிக்கிறதுக்காக மகாபிரபு நேரில் வந்தார். மற்ற இடங்களில் தன்னுடைய சக கிளம்பிச்சார். வங்காளம் முழுவதும் நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர் ஸ்ரீவாஸ் தாக்கூர் இவங்கெல்லாம் பிரச்சாரம் செய்தாங்க. அப்புறம் விருந்தாவனத்தில் வந்து ரூப கோசாமி சனாதன் கோசாமி இவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த தென்னிந்தியாவில் உள்ள மக்களை விடுவிக்கிறதுக்காக பகவான் சைதன்யரே நேரடியாக வந்தார். நேரடியாக வந்து அவர் எங்கெல்லாம் போகிறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் ஹரிநாமத்தை விநியோகம் பண்ணார். கங்கை, கங்கா எப்படி யோசிப்பார், கங்கை தென்னிந்தியாவில் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கங்கா வந்து வட இந்தியாவில் முழுது ஓடி எல்லா பக்கம் புனிதப்படுத்துகிறாங்க. அதுபோல் கங்கா நதி இப்படி திரும்பி வந்தது போல் மகாபிரபு கங்கை காட்டிலும் புனிதமானவர். அவர் இந்த புனித நாமத்தை இங்கே வந்து மூழ்கடிச்சார் எல்லாத்தையும். கங்கை எப்படி கரை புரண்டு ஓடுதோ அதுபோல் மகாபிரபுடைய கருணை கிருஷ்ண பிரேமத்தை தென்னிந்தியாவில் மூழ்கடிச்சார். தென்னிந்தியா யாத்திரா முழுவதும் தென்னிந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மகாபிரபு எல்லோருக்கும் ஹரிநாமத்தை கொடுத்து எல்லோரையும் நாம ஜெனிக்க வச்சார். இப்போ மகாபிரபு எங்கெல்லாம் போகிறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, அவங்க எல்லாம் கிருஷ்ண பக்தி அடைந்தாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. மிக உன்னதமான பக்தரான. ஸோ இப்படி இந்த அத்தியாயம் இத்தோடு நிறைவடைகிறது. மகாபிரபுடைய கருணையும் பஞ்சதத்துவனுடைய கருணையும் இருந்தால் அல்லாது நாம் கிருஷ்ணனோட உள்ள முன்னேற்றம் அடைய முடியாது. பகவானுடைய காரணமற்ற கருணை தான். வீண் தர்க்கம் பண்ணுறதுனாலையோ, இல்லை சாஸ்திரங்கள் குறித்து ஆராய்ச்சி பண்ணுறதுனாலையோ, இல்லை வந்து வாத பிரதிவாதம் பண்ணுறதுனாலையோ, இல்லை கற்பனை பண்ணியோலாம் பெற முடியாது. நல்ல ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியருடைய திருவடிகளை பற்றிக்கணும். நல்ல ஒரு சம்பிரதாயம் நமக்கு கிடைச்சிருக்கிறது, பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம், இஸ்கான் அமைப்பு. நல்ல ஒரு ஆச்சாரியர் சில பிரபுபாதருடைய சீடர்கள் குருதேவர் இவங்களுடைய திருவடிகளை பற்றிக்கொண்டு மகாபிரபுடைய போதனைகள் நம்ம பயிற்சி பண்ணோம்னா, ரோபாடி புஸ்தகங்களை படித்த இந்த தத்துவங்களை எல்லாம் ரொம்ப சுலபமாக நம்ம புரிஞ்சிக்கலாம், ரொம்ப சுலபமாக. இந்த ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு அத்தியாயம் தொடங்கும் போதும் 3, 4, 5, 6 ஒவ்வொரு அத்தியாயம் தொடங்கும் போதும் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி சொல்கிறார், அத்வைதாச்சலுடைய கருணை இருந்தால் ஒரு முட்டாள் கூட அவரை பற்றி புரிஞ்சிக்க முடியும், நித்யானந்தருடைய கருணை இருந்தால் ஒரு முட்டாள் கூட அவருடைய மகிமையில் புரிஞ்சிக்க முடியும், சைதன்யமா அப்படி கருணை இருந்தால் ஒரு அறியாமையில் ரொம்ப கீழ்நிலையான ஒரு முட்டால் கூட அவருடைய தத்துவத்தை புரிஞ்சிக்க முடியும், பின்ன மகாபிரபுடைய கருணை இருந்தால் இந்த மாதிரி எண்ணற்ற முதலை தத்துவங்கள், போலி இயக்கங்கள், போலிய சாமியார்கள், போலித்தனமான தர்மங்கள் எல்லாத்திலிருந்து விடுபட்டு நம்ம உன்னதமான தளத்தில் நிலைபெற்றோம். அப்படி ஒரு பெரும் பாக்கியம் பிரபுபாடு நமக்கு கிடைச்சிது மகாபிரபுடைய கிருபையினால். நீ பிரபுபாடு புஸ்தகம் படிக்கிறதுனால தான் நீ இந்த அளவுக்கு நம்ம இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இல்லையா, வேதாந்த சூத்திரமெல்லாம் வந்து இதை பற்றி பேசுறதுக்கு நமக்கு ஒரு தகுதியும் கிடையாது. அதை ரொம்ப தெளிவாக எளிமையாக பிரபுபாத சைத்திர சரிதாபத்தில் கமெண்ட்ரி விளக்கம் கொடுத்துருக்கிறார். அப்போ இதை தொடர்ந்து படிக்கிறதுனால, நினைவுபடுத்திக்கிறதுனால நம்ம வேதாந்த சூத்திரத்தை உண்மையான தாற்பயத்தை நம்ம உள்ளவாறு அறிந்து கொள்ளலாம் பிரபுபாடு கிருபையினால். ஒரு கிருஷ்ண பக்தருக்கு இது ரொம்ப அவசியம். கிருஷ்ண பக்தர்கள் பிரபுபாடு கூட சொல்லுவார், டோன்ட் திங்க் திஸ் கிருஷ்ணா காலேஜ் மூமெண்ட் சென்டிமெண்ட் மூமெண்ட், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் ஒரு சென்டிமெண்டான இயக்கம் நினைக்காது, என்ன இவங்க கீர்த்தனை பாடுற நடனம் இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நினைக்கிறேன். ஆக்சுவலி பிரபுபாடு என்ன சொல்லுவாருன்னா, அழகா ஆக்சுவலி இஸ் அல்டிமேட் கோல், நம்முடைய லைஃபே வந்து அழகாக கீர்த்தனை பாடி நடனம் பாடி சந்தோஷமாகாது, நம்ம பேரானந்தம் ஆனந்தமய அப்பியாசா, ஜீவனுடைய உண்மையான நிலை வந்து பேரானந்தம் அடையிறது, அது நம்முடைய கோல். ஆனால் அதனால நினச்சிக்காதீங்க, இது ஒரு சாதனை, இது சயின்டிஃபிக் மூமெண்ட்னார் பிரபுபாடு. கிருஷ்ண பக்திக்கு ஒரு விஞ்ஞான பூர்வமான இயக்கம்னர். ஏன்னா இங்கே வந்து எஜுகேட் பண்ணுறார் பிரபுபாடு நம்மளுக்கு மிக உன்னதமான தத்துவத்தை மிக எளிமையாக நம்மளை பாரு முட்டாளிகளுக்கு புரிய வைக்கிறார். இதுதான் பிரபுபாடைய காரணமற்ற கருணை. ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ பிரபுபாதுக்கு.